முதலாம் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34, திருவசனங்கள் 1-11 முடிய. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானுடா, இஸ்ராயேலின் ஆயர்களுக்கு எதிராக இறைவாக்கு உரை. அவர்களுக்கு இறைவாக்கு உரைத்துச் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: தாங்களே மேய்ந்து கொள்ளும் இஸ்ரேலின் ஆயர்களுக்கு ஐயோ கேடு! ஆயர்கள் மந்தையை அன்றோ மேய்க்க வேண்டும். நீங்கள் கொழுப்பானதை உண்டு ஆட்டு மயிராடையை உடுத்தி மந்தையில் சிறந்ததை அடிக்கிறீர்கள். மந்தையையோ மேய்ப்பதில்லை. நீங்கள் நலிந்தவற்றை திடப்படுத்தவில்லை. பிணியுற்றவற்றிற்கு குணமளிக்கவில்லை. காயமுற்றவற்றிற்கு கட்டுப்போடவில்லை. வழி தப்பியவற்றை திரும்ப கூட்டி வரவில்லை. காணாமல் போனவற்றை தேடவில்லை. ஆனால் அவற்றை கொடுமையுடனும் வன்முறையுடனும் நடத்தினீர்கள். ஆயன் இல்லாமையால் அவை அலைந்து திரிந்தன. அப்போது எல்லா காட்டு விலங்குகளுக்கும் அவை இரையாயின. என் ஆடுகள் எல்லா மலைகளிலும் உயர்ந்த குன்றுகளிலும் அலைந்து திரிந்தன. பூவுலகில் எவ்விடத்திலும் என் மந்தை சிதறுண்டு போனது. அதை தேடவோ கூட்டி சேர்க்கவோ எவரும் இலர். எனவே ஆயர்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என்மேல் ஆணை, என் மந்தை கொள்ளையிடப்பட்டது, எல்லா காட்டு விலங்குகளுக்கும் இரையானது. ஏனெனில் அதற்கு ஆயன் இல்லை. என் ஆயர்கள் என் மந்தையை தேடவில்லை. என் மந்தையை அவர்கள் மேய்க்காமல் தாங்களே மேய்ந்து கொள்கிறார்கள். எனவே ஆயர்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நான் ஆயர்களுக்கு எதிராக இருக்கின்றேன். என் மந்தையை அவர்களிடமிருந்து திரும்ப பெற்றுக்கொள்வேன். மந்தை மேய்ப்பின் நின்று அவர்களை நீக்கிவிடுவேன். எனவே தாங்களே மேய்ந்து கொள்ளும் அவர்கள் இனி என் மந்தையை மேய்க்க மாட்டார்கள். அவர்கள் வாயில் நின்று என் மந்தையை மீட்பேன். அவை இனி அவர்களுக்கு உணவு ஆகா. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 20 வசனங்கள் 1-16 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது: விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கீழார் ஒருவர் தம் வேலையாள்களை வேலைக்கு அமர்த்த விடியற்காலையில் வெளியே சென்றார். அவர் நாளொன்றுக்கு ஒரு தெனாரியம் கூலி என வேலையாளர்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 அவர் வெளியே சென்ற பொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார். அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் மேறக்குறைய 12 பிற்பகல் 3 வெளியே சென்று அப்படியே செய்தார்.
ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்று வேலை நிற்பதை கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கு நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவள் அவரை பார்த்து, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள் என்றார். மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பாளரிடம் வேலையாள்களை அழைத்து, கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலி கொடும் என்றார். எனவே 5 மணியளவில் வந்தவர்கள் ஒரு தெனாரிய வீதம் பெற்று கொண்டார்கள். அப்பொழுது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினால் அவர்களும் ஒரு தெனாரியம் வீதம்தான் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்று கொண்ட போது அந்நிலக்கீழாருக்கு எதிராக முணுமுணுத்து கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள். பகல் முழுவதும் வேலை பழுவையும் கடும் வெயிலையும் தாங்கி எங்களோடு இவர்களை வினையாக்கி விட்டீரே என்றார்கள். அவரோ அவர்களுள் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடம் ஒரு தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்குரிய நான் என் விருப்பப்படி கொடுக்க கூடாதா? அல்லது நான் நல்லவனாயிருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர் என்று இயேசு கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. ஆண்டவரது இரக்கத்திற்கு ஒரு சோதனை. இங்கு நிலக்கிழார் ஒருவர் இருக்கிறார். அவரிடத்திலே பெரிய ஒரு திராட்சை தோட்டம். அந்த திராட்சை தோட்டத்திற்கு கூலியாட்கள் தேவைப்படுகின்றன. காலை செல்கிறார், 1 மணி நேரம் கழித்து செல்கிறார், மதியம் செல்கிறார், ஏன் ஓய்வுக்கு செல்லுகிற நேரத்தில் கூட செல்கின்றார். அவர் காலையிலே சென்ற பொழுது வேலைக்கு அமர்த்தவர்களை பார்த்து ஒரு ஊதியத்தை பேசுகிறார். அந்த பேச்சுக்கு அவர்கள் சம்மதிக்கிறார்கள், வேலைக்கு செல்கிறார்கள். வேலை முடிந்தது, கூலி கொடுக்கப்படுகிறது. காலையிலிருந்து மாலை வரை வேலைக்கு வந்தவர்களை பார்த்து அந்த நிலக்கிழார் கூலி கொடுக்கிறார். இறுதியாக 1 மணி நேரம் வேலை செய்தவனுக்கும் காலை 8 மணியிலிருந்து வேலை செய்தவனுக்கும் ஒரே சம கூலி கொடுக்கப்பட்டது. காலையில் வந்தவர்கள், மதியம் வந்தவர்கள், வெயிலிலே வாடியவர்கள் முணுமுணுக்கிறார்கள். நிலக்கிழாரிடத்திலே வந்து கேள்வி கேட்கிறார்கள், நீர் செய்வது சரியா என்று கேட்கிறார்கள். ஆம், நான் பேசியதை தரவில்லையா உனக்கு என்று கேட்கிறார். இங்கு அந்த நிலக்கிழார் இயேசுவினுடைய இடத்திலே இருந்து தன்னுடைய வாழ்க்கையை பார்க்கிறார். காலையிலே வேலைக்கு வந்தவன் தகுதியுடையவன், உடல்பலம் உள்ளவன், மாலை வரைக்கும் எவராலுமே அழைக்கப்படாமல் கஷ்டப்பட்டவனாக, ஒதுங்கி இருந்தவனாக, ஒதுக்கப்பட்டவனாக இருந்திருக்கின்றான். ஆதலால் அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறது, அவனுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. ஆதலால் தான் இந்த நிலக்கிழார் என்ன செய்தார், அவர்களையும் வேலை கலைக்கிறார். அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையும் அவருடைய குடும்பமும் மகிழ்ச்சியோடு உணவருந்த வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய இயலாமையை பார்க்கிறார். அவர்களுடைய தகுதியற்ற தன்மையை அல்ல, அவர்களது உடல் ஊனத்தை பார்க்கிறார். ஆதலால் அவர்கள் சிறிது நேரமாவது வேலை செய்யட்டுமே என்று பணிக்கின்றார். ஆம், இதைத்தான் ஆண்டவன் இயேசு என்னிடமும் உங்களிடமும் எதிர்பார்க்கின்றார். சாதாரணமாக சொல்லப்படுகிறது, எந்த அளவையால் அளக்கப்படுகிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். உங்களுக்கு நிறைவானதை நான் கொடுத்திருக்கின்றேன், அந்த நிறைவுக்கு ஏற்றவாறு நான் என்னுடைய கூலியை கொடுப்பேன், என்னுடைய வாழ்க்கையை, உங்களுடைய வாழ்க்கையை நான் அமைத்து கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற சொத்துக்கள்,
செல்வங்களை விட திறமைகள், எமக்கு இருக்கின்ற திறமைகளை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும், அதை நான் பகிர வேண்டும். என்னை சுற்றி இயலாமல் இருக்கின்றவர்களோடு பகிர வேண்டும். அதற்காகத்தானே இயேசு என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். ஆமிரை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, எங்களிடம் உள்ளவற்றை பகிர்ந்து வாழ்வோம், ஆண்டவரில் நிறைவை காண்போம். ஆமீன்.